ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான டெக்கார் பீஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தீபாவளி கார்த்திகை தீபம்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்கு இந்த மாதிரி தியா ஹோல்டர் வந்து நம்ம க்ரோஷியில் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். இந்த தியா ஹோல்டர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4-ply yarn தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா 6-ply, 8-ply கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹூக் சைஸ் வந்து 2.5 mm ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சிசர், க்ளூ, அந்த ஸ்டோன்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ளூ வேணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி திலக்கம் ஷேப்பில் வருது இல்லையா, இது தான் யூஸ் பண்ண போகிறேன், கோல்டு கலர். அதுக்கப்புறம் சென்டராக வைக்கிறதுக்கு ரவுண்ட் கலர் பீட்ஸ் வந்து ஹாஃப் பீட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் செயின் 3 போட்டுக்கோங்க. 2, 3 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 11 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட செயின் 3 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேவாக எடுத்துக்கணும். ஸோ டபுள் க்ரோஷேக்கு டர்ன் ஓவர் பண்ணிவிட்டு மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ 3 லூப்பில் ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும், அடுத்து நெக்ஸ்ட்டு 2 லூப். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம 11 times பண்ணணும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம 12 double crochet போட்டதுக்கப்புறம் இந்த சின்ன டெய்ல் யான் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி டைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த சென்டராக இருக்க கேப் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து இப்போ நம்ம 3 chain போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் 3rd chainக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 1st round வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து 2nd round அகெயின் செயின் 3 தான். 3 chain போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த செயின்ஸ் போட்டோம்ல அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ செயின் 3யோடு சேர்த்து 2 double crochet ஒரே ஸ்டிச்சில் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 double crochet பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 double crochet போட்டுகிட்டே வாங்க. இந்த தியா ஹோல்டர் வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 2nd round ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதே போல் செயின் 3யில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 3rd round செயின் 3 போட்டுக்கோங்க. 3 chain. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு 2 double crochet. 1 அதுலேயே இன்னொன்று. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 double crochet. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம 1, 2, 1, 2 அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 double crochet, அதுக்கு அடுத்ததில் 2, 1 அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 double crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 double crochet, 1 இன்னொன்று. ஸோ இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3rd chainல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அகெயின் செயின் 3. 4th round செயின் 3 போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 1 double crochet தான் பண்ண போகிறோம். ஸோ 3rd round எண்டில் நமக்கு 36 ஸ்டிச் இருக்கும். 4th round நம்ம ஒவ்வொரு ஸ்டிச் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ரவுண்டோட எண்டிலையும் நமக்கு 36 double crochet இருக்கணும். ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. 4 round வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து 5th round. 5th round வந்து இந்த பார்டர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 2 போட்டுக்கலாம். 2 chain போட்டுக்கோங்க. 2 chain போட்டுட்டு
இப்போ செயின்ஸ் போட்டோம்ல அதே ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பிக்காட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம செயின் த்ரீ போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் ரெண்டு லூப் மாதிரி இருக்கும். பிக்காட் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு லூப் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ரெண்டு செயின், ஒன்று ரெண்டு. இப்போ லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்கள, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிற க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் டூ, செயின் டூ போட்டு அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு பிக்காட் ஸ்டிச், அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் க்ரோஷே அந்த ஸ்டிச்சிலே போடணும். ஸோ பிக்காட்க்கு வந்து செயின் த்ரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் டூ, ஒன்று ரெண்டு, ரெண்டு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆர்ச் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்க ஸ்டிச்சில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும், அப்புறம் செயின் டூ டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே பிக்காட், திருப்பி இன்னொரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே செயின் டூ ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக ஸ்லிப் ஸ்டிச்சில் முடியும். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிஃபாக மாற்றணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிறீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் க்ளூ நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வாட்டர் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டிஃபாக இருக்காது. அதனால் வாட்டரும் க்ளூவும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும், பட் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் கலர் வந்துடும். ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம டீ கேண்டில் ஒன்று எடுத்துகிட்டு அதை சென்டராக வச்சு ஃப்ரண்ட்டில் எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, இல்லைனா பேக் சைடில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த ஷேப் வந்து அப்படியே கிடைக்கும். இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 24 hours வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக கிடைக்கும். அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வச்சு 24 hours ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன எப்படி எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ உங்களோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் சென்டராக மட்டும் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு சைடில் ரெண்டு பக்கமும் இந்த ஆஃப் பீடு இருக்கு இல்லையா சர்க்கிளில், ஸோ அது வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட
க்ரோஷியே தியா ஹோல்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வர தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.